ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு வணக்கம். போன வாரம் ராகு தசையை பத்தி பார்த்தோம், இப்போ கேத்து தசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ராகு போகக்காரகன், அதனால வந்து உங்களுக்கு போகங்கள் வாழ்க்கையில வந்து பல உயர்வுகளை வந்து கொடுப்பார் அப்படிங்கறத பார்த்தோம். கேத்து வந்து ஞானக்காரகன். ஸோ நம்ம ஞான மார்க்கத்தில் போகும் பட்சத்தில் கேத்து தசையில் வந்து நம்மளுக்கு அதிகமான நற்பயன்கள் கிடைக்கும். நான் ஒரு சந்நியாசி அப்படின்னால் கேத்து தசையில் வந்து முன்னேற்றங்கள், அந்த ஆன்மீக பாதையில் வந்து முன்னேற்றங்கள் வெகுவாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஆன்மீகத்தில் போகிறதுக்கான எண்ணம் இருக்குது, ஆனால் வழி கிடைக்கல அப்படின்னும் பொழுது கேத்து தசையில் அதுக்கான வழி பிறக்கும். அவருக்கும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவருக்கும் ஞான மார்க்கத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குது. ஆனால் கேத்து தசையில் வந்து நாம் ஞானம் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. நம்ம போய் என்ன கேட்க போகிறோம், வேலை வேணும், வீடு வேணும், பசங்க படிக்கணும், காசு வேணும், இதெல்லாம் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். நிச்சயமாக இந்த உலகியல் வாழ்க்கையை தாண்டி நம்ம அவர்கிட்ட வேறு எதுவுமே கேட்க போகிறதில்ல. நம்ம கேட்குறது அவருக்கு புரிய போகிறதில்ல, அவர் கொடுக்கறது நம்மளுக்கு தேவையில்லை, ஞானம் நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் பொருட்கள் அவருக்கு வந்து புரியறதே இல்லை. நம்ம போய் அவர்கிட்ட வந்து கலர் ப்ளஸ் ஷர்ட் அப்படின்னாக்கா இந்த பிராண்டெல்லாம் அவருக்கு புரிய போகிறதில்ல. ஏன், ஒரு டவல் போத்திக்கிட்டு போனால் போதாதா, உடலை மறைக்க துணி, இதுக்கு என்ன வந்து கலர் ப்ளஸ் அப்படின்னு கேட்பார் அவர். வேப்ப மரத்தடியில் படுத்து தூங்கினா வந்து தூக்கம் வராதா, என்ன வீடு என்ன ஏசி அப்படின்னு கேட்பார். நம்மளுக்கு வந்து வீடு வேணும், வீட்டில் ஏசி வேணும். அவர் வந்து வேப்ப மரத்தடியில் தூங்கினால் போகிறோம், நீ வந்து பகவத்யானத்தில் இருந்துக்கிட்டு அப்படின்னு வந்து அவர் பேச போகிறார். அப்போது அவருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு வேவ் லெங்க்த்தே இல்லை. அதுதான் வந்து கேத்து தசையில் இருக்கிற பிரச்சனை. யாருக்கு கேத்து தசை நடந்தாலும் இதுதான், எந்த லக்னக்காரனுக்காக இருந்தாலும் கேத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ஞானம். வாயா கொஞ்சமாவது வந்து ஞான மார்க்கத்துக்கு வா அப்படின்னு அவர் கூப்பிடுறார். நம்மளுக்கு வந்து ஞானம் அப்படின்னா அது நார்த் போலில் இருந்தால் நம்ம சவுத் போல் பக்கம் ஓடி போயிடுறோம். நம்மளுக்கு வந்து ஞானம் வேண்டாம், நம்மளுக்கு இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் செல்வங்கள் இதுதான் நம்ம கேட்க போகிறோம். இதுதான் வந்து சிக்கல் பிரச்சனை. நம்ம பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது நம்மளுக்கு புரியாது தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போது கேத்து தசையில் நம்ம என்ன பண்ணணும், கேத்துக்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கேத்துக்கு அதிபதி விநாயகர், அதனால் கேத்து தசை இருக்கிறவங்க எல்லாருமே தினந்தோறும் காலையில் வந்து பிள்ளையார் வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம். ஒன்று, வீட்லேயே பிள்ளையார் பூஜை மாதிரி பண்ணினாலும் ஓகே, பிள்ளையாருடைய மூலமந்திரத்தை சொன்னாலும் ஓகே, இல்லை காலையில் வந்து இதெல்லாம் வீட்டில் எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு புரியல அப்படின்னால் நீங்கள் வந்து பிள்ளையார் கோவில் எது பக்கத்தில் இருக்கோ தேடிக்கிட்டு வந்து இந்த கோவில் அந்த ஊர் கோவில் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை வந்து தினமும் ஒரு மூணு சுத்தோ உங்களுக்கு எத்தனை சுத்து தோணுதோ நீங்கள் வந்து சுற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத, இன்றைக்கி என்னென்ன அலுவல், இன்றைக்கி என்னென்ன செய்யணும், என்னது நடக்கணும் அப்படிங்கிறத வந்து பிள்ளையார் இடத்த ஒப்படைச்சிட்டு இது எல்லாத்தையும் பிள்ளையாரப்பா நீயே எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வந்து பிள்ளையார்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு போயிட்டு வந்தால் கேத்து தசையில் ஓரளவுக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். கேத்து தசை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீகாளஹஸ்தியிலேயோ இல்லை கீழ்ப்பெரும்பள்ளத்துலேயோ வந்து கேத்து பரிகாரத்தை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ அவருடைய அந்த கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் நம்ம தேவையான என்ன நினைக்கிறோமோ அந்த தேவையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல இதுவாக இருக்கும். நீங்கள் உடனே வந்து கேத்து பரிகாரம் பண்ண உடனே கேத்து தசை சுக்கர தசை மாதிரி இருக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு இருக்காது கண்டிப்பாக. ஆனால் கேத்துக்கான அந்த கெடுபலனோ இல்லை அந்த கேத்துக்கான மந்தகத்தியோ இல்லாமல் கொஞ்சம் வேகமும் கொஞ்சம் விறுவிறுப்பும் கண்டிப்பாக இருக்கும். கேத்து தசையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்தி தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்காது.
ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வெளியில் வந்திருப்பான். கேது தசை ஆரம்பிக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் திருப்திகரமான வேலை கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க. ஏன்னா இந்த கேது தசை வெறியில் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பிள்ளையாரை வேண்டி 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 தான் அடுத்த வேலைக்கு போகணும். போன இடத்துலையும் வந்து என்னோட கூட வந்து வேலைக்கு சேர்ந்தவன் 50,000 சம்பாதிக்கிறான், எனக்கு வந்து 20,000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னால் கலங்காதீங்க. கேது தசை தாண்டினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் நிச்சயமாக வந்து பல மடங்கு இருக்கும். ஏன்னா அடுத்த உடனே நீங்கள் சுக்கரதசை பார்க்க போகிறீங்க, அதனால் கண்டிப்பாக வந்து பிரமாதமாக இருக்கும். அதனால் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காமல் கேது தசையில் வந்து கொஞ்சம் இந்த உலகியல் வாழ்க்கைக்கான வெற்றிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வேளை வந்து அதிர்ஷ்டம் இல்லையோ, எனக்கு ஒரு வேளை வந்து சாமர்த்தியம் இல்லையோ, சரியாக வந்து நம்ம எதுவும் பண்ணலையோ அப்படிங்கிறமான ஐயப்பாடுகள் இல்லாமல் நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஏறி இருக்கிற ட்ரெயின் இன்றைக்கி வந்து பேசஞ்சர் ட்ரெயின். நீங்கள் வந்து தூஃபான் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகணும்னா போகாது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுக்கரதசை தூஃபான் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகும். இது வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறிட்டு அது ஸ்டேஷன் ஸ்டேஷனாக நிற்கக்கூடாது, அது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சேரணும்னா பேசஞ்சர் ட்ரெயின் எப்படி போய் சேரும்? இது கண்டிப்பாக மூவாயி போகிறது தான், அங்கேயே நிற்க போகிற ட்ரெயின் ஒன்றும் இல்லை. ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் நிதானமாக தான் போகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணுங்க. காளஹஸ்தி போங்க, கீழ்பெரும்பள்ளம் போங்க. இந்த நாகத்தோடு இருக்கிற எந்த சுவாமியாக இருந்தாலும் கருமாரியம்மன், நாகாத்தம்மன், அந்த அஞ்சுதல நாகத்தோடு இருக்கிற பள்ளிகொண்ட பெருமாள், நரசிம்மர், அந்த மாதிரி வந்து நாகத்தோடு இருக்கிற எந்த கோவிலில் வேணாலும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து கெடுபலன்கள் இல்லாமல் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்பீடில் வந்து உங்கள் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும். டிமாரலைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையார் வழிபாடும் பாம்பு வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேது இங்கே இருந்தால் நல்லது, அங்கே இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் பெஸ்ட்டு, இதில் வந்து கேது எங்கே இருந்தாலும் விஷத்தை தான் கக்க போகிறான். அதனால் வந்து கெட்ட வீடுகளில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கெடுபலனை வந்து அவன் நல்லா கெடுக்கிறான். அது அது நம்மளுக்கு வந்து வியாதிக்கான இடத்துல கேது இருந்தால் அப்போ வியாதி வளராமல் கிடப்போகுது. அவர் இருக்கிற இடத்த கெடுக்க போகிறார். அப்போது வியாதி கெடுறது நம்மளுக்கு நல்லது தானே? வியாதி எதுக்கு வளரணும்? அந்த வீட்டை அவர் நல்லாவே கெடுக்கலாம். அவர் வந்து வில்லங்கத்துக்கான இடத்துல இருக்கார் அப்படின்னா அது நல்லா கெடட்டும். நல்ல இடங்களில் கேது இருந்தால்தான் தப்பு. ஆனால் எங்கேயா இருந்தாலும் பரிகாரம் ஒண்டி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு வாங்க. 12 கேது இருந்தால் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் வந்து எடுத்துன்னு வரும்போதே வந்து ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு. அப்படி அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்கும்போதே வந்து இவர் என்னமோ மோக்ஷத்துலேருந்தே என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு பாவனை கொடுக்கும்போதே எனக்கு 12 கேது மேடம் கண்டிப்பாக எனக்கு மோக்ஷம், இப்போ 4 கொலை பண்ண மோட்சம் கிடைக்குமான்னு உனக்கு என்ன அர்த்தம் அதுக்கு? 12 கேது நீ வந்து மோக்ஷம் அப்படின்னா 12 கேத்துக்கு நீ இன்னைக்கு எல்லா அராஜகமும் பண்ணுவேன், ஆனால் வந்து உனக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து மோக்ஷத்துக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு 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 ரிசல்ட் மாதிரி அது தெரியுது. விஷயம் அது இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிடுது. 12 கேது இல்லாதவனுக்கு ஹால் டிக்கெட்டுக்கே இப்போ முயற்சி பண்ணணும். இதுக்கப்புறந்தான் அவன் எக்ஸாம் எழுதணும். உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், நீ ஹால் டிக்கெட் ஏற்கனவே வாங்கிட்ட, அதனால் நீ எக்ஸாமுக்கு நீ உட்காந்துடலாம். இப்போ நான்லாம் ஹால் டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். நான் ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு ப்ரொவிஷன் இப்போ முயற்சியில் தான் வந்து நான் ஹால் டிக்கெட் வாங்கணும். நீ ஆல்ரெடி ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோதான் வித்தியாசம். ஹால் டிக்கெட் வாங்கிட்டால் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படியா சொல்ல முடியுமா? நீங்கள் எக்ஸாம் எழுதணும் இல்லை. நீ என்ன முயற்சி பண்ண? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆன்மீகத்தில் நீ போகிறதுக்கு, அந்த கடவுளை அடையிறதுக்கு, அந்த மோக்ஷத்துக்கான முயற்சியை நீ வந்து எளிதில் செய்யலாம். உனக்கு வந்து இந்தப்பா டிக்கெட்டை கொடுத்துட்டேன், ஹால் டிக்கெட் ரெடி, எக்ஸாம் உட்காந்து எழுது அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறாரே ஒழிய, நீங்கள் வந்து 12 கேது அப்படின்னே மோக்ஷம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன்? உனக்கு நேரம் அப்போவே மோட்சம் கொடுத்துட்ருக்கலாம்ல. இந்த ஜென்மாவே வேண்டாமே, இந்த ஜென்மாவே வேண்டாமே,
நீ ஆல்ரெடி மோக்ஷம் அப்படின்னா நீ மோக்ஷத்துல எல்லாம் இருக்கணும், நீ எதுக்கு இங்கே இருக்க? இப்போ பன்னெண்டில் கேத்துக்கு அர்த்தம் வந்து உனக்கு கேரண்டி கார்டெல்லாம் ஒன்றும் இல்லை, மோட்சத்துக்கான கேரண்டி கார்டில் நீ போ, உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு வா, ஆனால் உனக்கு வந்து மோட்சத்தில் வந்து நான் சீட்டு போட்டு வச்சுருக்கேன், இல்லை உனக்கு ஹால் டிக்கெட்டுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கேன், நீ பாஸ் பண்ணால் உனக்கு மோக்ஷம்னு சொல்கிறார். எல்லாருக்குமே பாஸ் பண்ணால் தானே மோக்ஷம், உனக்கு இருக்கிற எனக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் உங்ககிட்ட ஹால் டிக்கெட் இருக்குது, நான் இனிமேல் தான் ஹால் டிக்கெட் வாங்கினோம், இவ்வளோ தான் வித்தியாசங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பன்னெண்டில் கேத்து அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து மோக்ஷத்தில் சீட்டு போட்டு வச்சுட்டு வந்த விஷயம் இல்லை, அதுக்கான முயற்சியை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான், ஞான மார்க்கத்துக்கு போங்க அப்படிங்கிறத தான் அந்த ஜாதகம் காட்டுறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.